ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோயேல் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6 மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலாடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பங்கின் பாதுகாவலியாகிய அலங்கார உபார அன்னையின் பெருவிழாவை கொண்டாட மகிழ்ச்சியோடு கொடியேற்றி திருப்பலியில் இறைவன் நமக்கு விரும்ப அருளுகின்ற இறை வார்த்தைகளை செவிமடுத்து நமக்கு இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் இன்று என்ன சொல்ல விரும்புகின்றார் என்று சிந்திப்பதற்காக நாம் இந்த நேரத்தை பயன்படுத்துகின்றோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருநாட்களில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்ட சிறப்பு இலட்சிய கருத்து, ஆகட்டும் என்றால் ஆண்டவரின் அன்னையானார் என்று இன்று சிறப்பாக நீங்கள் சிந்திக்கின்ற நாள். இந்த நற்செய்தி சொன்ன வார்த்தைகளை மிகவும் சுருக்கமாக சொல்கின்ற கருத்தாக அமைகின்றது. ஆண்டவரிடமிருந்து வந்த தூதர் கன்னிமரியிடத்தில் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத நிலை இருந்த பொழுதும், அது கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை என்று கேட்டவுடனே ஆகட்டும் என்று சொன்னார். அதனால் ஆண்டவருடைய அன்னையாக உயர்த்தப்பட்டார் என்று சொன்ன இந்த அடிப்படையான கருத்தை நாம் நினைக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய விருப்பு எது என்று அறிகின்ற பொழுது அதை எத்தகைய மனப்பான்மையோடு செயல்படுத்துவதற்கான மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை
குறிப்பாக நாம் சிந்திக்கின்ற நேரம் இது. முதல் வாசகத்திலிருந்தே நமக்கு நினைப்பூட்டப்பட்ட கருத்துக்கள், இறைவனுடைய பராமரிப்பு உண்டு என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளவும், சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அவருடைய உடனிருத்தல் உண்டு என்பதை கண்டுகொள்ளவும் வாய்ப்பு கொடுப்பதை நினைப்பூட்டுகின்ற வார்த்தைகள். ஆண்டவரிடத்தில் நீர் கேளும் என்று சொன்ன பொழுது, அடையாளம் கேளும் என்று சொன்ன நேரத்தில் கூட ஆகாஸ் சொன்ன வார்த்தைகள், நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். ஏசையாவே உடனடியாகவே சொல்லுகின்றார் எப்படி கடவுள் மனிதனாக பிறக்கவிருக்கின்றார் என்பதை முன்னறிவிக்கின்ற வார்த்தைகள் இந்த ஏசையா எழுதிய இந்த வாசகத்தில், இன்று நாம் கேட்ட வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. முதல் வாசகத்திலிருந்தே நமக்கு இந்த அடிப்படையான கருத்தை ஆண்டவர் உணர்த்துவதையும், பிறப்பதற்கு முன்பாலே எங்கு பிறப்பார், யாரிடமிருந்து பிறப்பார், எப்பொழுது பிறப்பார் என்று முன்னறிவிக்கின்ற கருத்துக்கள் சொல்லப்படுவதையும் நாம் உணர முடிகின்றது. குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட மனநிலையை நமக்கு உருவாக்குகின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது தொடர்ந்து சொல்கின்ற வார்த்தைகள், ஆகட்டும் என்று சொன்னார் ஆண்டவருடைய அன்னையானார். அன்புக்குரியவர்களே, நடந்த அந்த நிகழ்ச்சியை, கப்ரியல் தூதர் வந்து சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது கலங்கியவராக மாறுகின்றார். இத்தகைய வாழ்த்து தனக்கு எப்படி பொருத்தமாகின்றது என்பதை ஆழ்ந்து சிந்திக்கின்றவராக மாறினார். இதற்கு முற்பகுதியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், அங்கு சொல்லப்பட்டவை சக்கரியாசுக்கும் இதே வானத்தூதர் தோன்றினார். வயது முதிர்ந்த அவரது மனைவி கருத்தரித்து குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று சொன்ன பொழுது, அதுக்கு என்ன அடையாளம் தருவீர் என்று கேட்டார். கன்னிமரியாளோ, இது எப்படி நடக்கும், நான் கன்னியாயிட்டே என்று சொன்னார். கடவுளால் நடக்கும் என்று சொன்ன உடனே அதுதான் ஆகட்டும் என்று சொன்ன வார்த்தைகள் அவரை ஆண்டவருடைய அன்னையாக மாற்றியது என்று சொல்லப்பட்ட கருத்துக்கள். இதை இன்னும் எவ்வளவு தெளிவாக தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற நிகழ்வில் பார்க்க முடிகின்றது என்றால், அவர் கடவுளின் தாய் என்று நாம் எடுத்துக்கொண்ட லட்சிய வார்த்தைகள் விவிலியத்திலிருந்தே பொறுக்கி எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவருக்கு சொல்லப்பட்ட கருத்து, முதிர்ந்த வயதிலே எலிசபெத்துக்கு, இது 6வது மாதம் என்று சொல்லப்பட்ட பொழுது, உடனடியாகவே புறப்பட்டு சென்று பணி செய்வதற்கான மனநிலை பெற்றவராக மாறுகின்றார். தான் கிறிஸ்துவை தன் உதரத்தில் தாங்கியவராக சொல்லுகின்ற பொழுது, அவர் வீட்டில் நுழைகின்ற பொழுதே சொல்லுகின்ற வார்த்தைகளில், கடவுளின் தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றவள் என்று சொன்னார். அதோடு நின்றுவிடவில்லை. கடவுள் சொன்னதை, அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவசித்த நீயும் பேறு பெற்றவள் என்று சொன்னார். அன்புக்குரியவில்லை, தூய ஆவியினால் தூண்டப்பட்டவராக அவர் சொன்ன வார்த்தைகள் என்று விவரியம் தெளிவாக சுட்டி காண்பிக்கின்ற கருத்து, இக்கடவுளின் தாய் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை, கடவுளின் தாய் என்று தூய ஆவியினால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவருடைய உதரத்தில் தாங்கி இருக்கின்ற கிறிஸ்து, எலிசபெத்தின் உதரத்தில் இருக்கின்ற குழந்தையை மகிழ்ச்சியால் துள்ள வைக்கின்றது என்று சொல்லுகின்ற கருத்தும் இணைந்து சொல்லப்படுகின்றது. தூய்மைப்படுத்தப்படுகின்றார். ஆண்டவருடைய வருகை, அவருடைய உடனிருப்பு எல்லாவற்றையுமே புனிதப்படுத்துகின்றது என்பதை குறிப்பாக நமக்கு நினைப்பூட்டுகின்ற கருத்துக்கள். அன்புக்குரியவில்லை, இறைவனுடைய விருப்பை ஏற்று செயல்படுவது, ஒருவேளை இந்த உலகிலே அவருடைய விருப்பு ஏதென்று கண்டுகொள்கின்ற பக்குவமுடையவர்களாக மாறுவது, அதிலும் கடந்து ஒருவேளை சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவருடைய விருப்பை அறிந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, நம் முதல் பெற்றவர்களுடைய வாழ்வையை தொடர்பு படுத்தி சிந்திப்போம் என்றால், நம் முதல் பெற்றவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கட்டளை, அதை கடைபிடிக்காமல் இருந்ததனாலே வந்த தண்டனை, அவருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்காக அவர்களுக்கு கொடுத்திருந்த மகிழ்ச்சியான இடம், அதை இழந்து போவதற்கான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது வெட்கப்படுகின்றவர்களாக மாறுகின்றார்கள். இறைவனுடைய விருப்புக்கு மாறாக நடந்ததனால் தலைகுனிகின்றவர்களாக, மறைத்துக் கொள்ளுகின்றவர்களாக, இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து தங்களை அகற்றிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களாக இருக்கின்றார்கள்.
ஆண்டவரை பேர் சொல்லி அவரை அழைத்த பொழுது நான் நிர்மாணமாக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளின் பொருளை அன்பு சகோதரர்களை உணர்ந்து கொள்வோம் என்றால் வெட்கத்துக்குரியவர்களாக மாறுவது இறைவனின் விருப்புக்கு மாறாக நடப்பது. இறைவனுடைய விருப்பை ஏற்று செயல்பட்டவர்களாக என்றிருந்தால் சாவி இந்த உலகிற்கு மனிதனுக்கு தண்டனையாக வந்திருக்காது. படைப்புகள் அனைத்துமே மீட்புக்காக காத்திருக்கின்றது என்று புனித பவுலடிகளார் ரோமேயர்களின் நிருபத்தில் 8வது அதிகாரத்திலே சொல்வார். எல்லா படைப்புகளும் இறைவன் தருகின்ற மீட்புக்காக காத்திருக்கின்றது. அதன் பலனை முழுமையாக அது கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று. இறைவன் தருகின்ற கட்டளைதான் என்ன என்று ஒருவேளை நாம் சிந்திக்க முயற்சி செய்கின்ற பொழுது இன்னும் நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர் விருப்பத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது மட்டும்தான் அன்புக்குரிய உள்ளே சம்பாவனை பெறுகின்றவர்களாக நாம் மாற முடியும். இறைவன் தருகின்ற அருள் கொடைகளின் சம்பாவனை பெறுவது அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இல்லை என்று சொல்லியிருக்க முடியும், மறுத்து சொல்லியிருக்க முடியும். மறுத்து சொன்னவர் கன்னிமரிக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை சக்கரியாஸ் பேசாதவராக மாறிவிட்டார், பேச இயலாதவராக மாற்றிவிட்டார், பேச்சு திறனற்றவராக மாறியவர். அந்த நம்பிக்கைக்குரிய சூழ்நிலை வருகின்ற பொழுது திரும்பவும் பேசுவதற்கான வரத்தை பெறுகின்றார். இந்த மனநிலையை நாம் இன்று ஆழமாக சிந்திக்கின்றவர்களாக மாற வேண்டும். இறைவனுடைய விருப்பை அறிந்து கொள்கின்ற மக்கள் இறைவனுடைய விருப்புக்கு ஏற்று செயல்படுகின்றவர்களாக இருக்க நாம் செய்கின்ற முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை எவ்வாறு வளப்படுத்துகின்றது, வளர்ச்சி பெற செய்கின்றது, இறைவன் நம் உடன் இருப்பதை உணர்ந்து செயல்பட வைக்கின்றது என்பதையெல்லாம் நாம் எண்ணுவதற்கு இந்த திருநாட்கள் நமக்கு தூண்டுதலாக இருக்கட்டும். அன்புக்குரியவில்லை, குறிப்பாக கன்னிமரியை பாதுகாவலாக பெற்றிருக்கின்றோம். கடவுளையே மனிதரை இணைப்போராக மாறியவர், கடவுளை மனிதனாக உலகிற்கு கொண்டு வந்தவர், அவருக்கு உடல் கொடுத்தவர், அதனால் கடவுளின் தாயாக மாற்றப்பட்டவர், கடவுளின் தாய் என்று பேறு பெற்றவராக மாறியதனாலே நமக்கும் தாயாக மாறிவிட்டார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில்தான் அவரை நம் தாய் என்று பெருமையோடு பேசுகின்ற நாம் உண்மையிலே எந்த அளவு அவரை கண்டு பாவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பது இன்று நாம் நம்மையே சோதிப்பதற்காக ஆய்ந்து அறிவதற்காக கொடுக்கப்படுகின்ற கேள்வி. ஆகட்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் அன்னையாக மாறினார். எத்தகைய புகழ்பெற்றவராக அவர் மாறினார் என்று நினைக்கின்ற பொழுது ஒருவேளை உலகம் திருமணமாவதற்கு முன்பே கருத்தரித்திருக்கின்ற ஒரு பெண்ணை காண்கின்ற பொழுது எப்படிப்பட்ட தாழ்வான இழிவான நிலையை அல்லது பழித்து பேசுகின்ற வாழ்க்கை நிறை வந்திருக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட எத்தகைய துணிச்சல் உள்ளவராக அவர் மாறுகின்றார் என்று எண்ணுகின்ற பொழுது இது இறைவனுடைய விருப்பு என்றால் அதன்படி நடக்கட்டும் என்று சொல்கின்ற வார்த்தைகள். அந்த மனநிலைதான் அவருக்கு கொடுத்த சம்பாவனை கடவுளின் தாய் என்று சொல்வதோடு மட்டுமன்று அன்புக்குரியவர்களே அவர்கள் இந்த உலகிலே நம் அனைவருக்கும் தெரியும் பாவம் அதன் தண்டனை சாவு என்று. சாவி அவரை ஆட்கொள்ளாதிருக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வின் இறுதியிலே உடலோடு விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டவர் என்பது நம்முடைய விசுவாச சத்தியம். உடலோடு விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டதற்கு அடிப்படையான காரணத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய விருப்பை ஏற்று நடைபெறுகின்றவர்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்களாக மாறுவது சுய விருப்பங்களுக்காக அல்லது சுய நாட்டங்களுக்காக அல்ல, இறைவனுடைய விருப்பு எது என்று கண்டுகொள்கின்ற மக்களாக மாறுவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். அது எப்படி நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு பணிந்திருப்பவர்கள் எல்லா வகையான புண்ணியங்களுக்கும்
தாயாக இருக்கின்ற கீழ்ப்பிடிதலை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்து இயேசு தந்த வழிமுறைகள், கடவுளே திருச்சபைக்கு கொடுத்த கட்டளைகள், எல்லா மக்களும் அதை பின்பற்ற முடியும் என்பதை திருச்சபை தொடர்ந்து நினைப்பூட்டுவதற்காக தந்திருக்கின்ற திருச்சபையின் கட்டளைகள் கடைபிடிப்பவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவனுடைய உடனிருத்தலை பெற்றவர்களாக அவர் நம் உடனிருந்து செயல்படுகின்ற ஒரு நிலையை நாமே காண முடிகின்ற அளவுக்கு வரப்பெறுகின்றவர்களாக மாற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். கன்னிமரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார். பாடல் புத்தகத்திலே பார்த்தேன், இப்பொழுது பாடிய பாட்டில் தொடர்ந்து வரக்கூடியது நமக்கு எவ்வளவு பொருத்தமானதாக இருந்திருக்கின்றது என்றால், தீ நடுவே நாம் நடந்து சென்றாலும் அவருடைய பாதுகாவல் நமக்கு உண்டு. ஆழமான கடலிலே நாம் அங்கு அலைந்து கிடக்கின்ற பொழுது கூட அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அதை உணர்த்துகின்ற வார்த்தைகளில் எத்தகைய நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை குறிப்பாக அன்புக்குரியவர்களை, இறைவனோடு இணைந்திருந்ததால் இறைவனுக்கே கட்டளை கொடுக்கின்றவராக மாறுகின்றார் என்றவர்களை சொன்னால் அதை மிகைப்படுத்தி சொல்வதாக நினைத்து விடாதீர்கள். கிறிஸ்துவே எனக்கு இன்னும் காலம் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் அவரை அவர் கொடுத்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றார். அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. யாரையுமே இழிபடுத்தக்கூடாது என்று நினைக்கின்றவர், யாருக்கும் துன்பங்கள் வரக்கூடாது என்று நினைக்கின்றவர், பிறருடைய வாழ்வில் எத்தனை அக்கறை கொண்டவராக கன்னிமரியால் செயல்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். யாரையுமே பழித்துரைக்காதவர்களாக வாழ, பிறர் குறைகளை மிகைப்படுத்தாமல் செயல்பட, பிறர் உறவை வளர்ப்பதற்கு துணை புரிகின்றவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை இன்று கேட்கின்றார். இறைவனோடு இணைந்திருப்பவர்கள், இறைவனுடைய உறவில் நிலைத்திருப்பவர்கள் ஒரு நாளும் பிறரை துண்டிக்கின்றவர்களாக மாறமாட்டார். ஒரு நாளும் இறைவனுடைய உறவிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ளாமல் வாழ்கின்ற பொழுது அவரோடு பிறரை இணைத்துக் கொள்கின்றவர்களாக செயல்படுவார்கள். அந்த மனநிலையை பெற்றவர்களாக நாம் இருப்பதற்காக என்றும் தெரிந்தெடுக்கப்பட்டவராக இருந்த கன்னிமரியாள் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றவராக மாறிய கன்னிமரியாள், அருள்மிக பெற்றவரே என்று போற்றுகின்ற பொழுதே அங்கலாய்த்த கன்னிமரியாள், இது எப்படி நடக்கும் என்று கேட்ட பொழுது தன்னுடைய இயலாமை எடுத்து சொல்லுகின்றவராக இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் இது கடவுளால் நடக்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு ஆகட்டும் என்று சொன்னாரே, அந்த மனநிலை எப்படி அவருடைய வாழ்வில் இன்றும் நமக்கும் தாயாக இருந்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் தேவைகளை இறை தந்தையிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத் தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை எத்தனையோ ஆயிரக்கணக்கான நிகழ்வு வழியாக நாம் ஒருவேளை நினைவு கூற முடியும். எத்தனையோ பேர் அன்புக்குரியவில்லை, ஒரு தாய் தன் மகன் படைவீரனாக அனுப்பப்படுகின்ற பொழுது அவனிடத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், நீ ஒவ்வொரு நாளும் தூங்கப் போவதற்கு முன்பு ஒரு தடவையாவது அருள் நிறைந்த மரியாதையை ஜெபம் சொல்லிக் கொண்டு தூங்கு என்று சொன்னார். அன்புக்குரியவில்லை, படை போராட்டத்தின் பொழுது உடனிருந்தவர்களெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரே ஒரு மனிதன் மீட்பு பெற்றான் என்றால் அவன் தினமும் அருள் நிறைந்த மரியே என்று ஜெபத்தை சொல்லவனாக இருந்தான். ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரியலூரில் நடந்த ட்ரெயின் விபத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள். ஜெபமாலை செய்து கொண்டிருந்த ஒருவர் முழுமையாக உயிர் பிழைத்தார். இவைகளெல்லாம் நமக்கு நினைப்பூட்டப்படுகின்ற பொழுது எந்த அளவு கன்னிமரியிடத்து நாம் வைக்கின்ற பற்றுதல் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை நிச்சயமாக கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்களே, இடையூறுகள் வரலாம், தடைகள் வரலாம், குறுக்கீடுகள் வரலாம், ஆனால் கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுகின்ற பொழுது அவருடைய உடனிருத்தலும் அவர் நமக்கு தொடர்ந்து தருகின்ற அருள் கொடைகளின் வல்லமை அவரோடு நாம் என்றும் ஒன்றித்து வாழ்வதற்கு நமக்கு அடிப்படையாக தரப்படுகின்றது என்ற உணர்வோடு இன்று கன்னிமரியால் சொல்லுகின்ற சொன்ன வார்த்தைகளை
நமதாக்கிக் கொள்ள ஆண்டவரே ஆகட்டும், உம்மடியால் கேட்கின்றேன் என்று சொன்னாரே, அது அவரை கடவுளுடைய தாயாக மாற்றியதே. கடவுளுடைய உடனிருத்தலை பெற்றவர்களாக நாம் மாற, அவர் நம்மில் குடிகொண்டு என்றும் செயல்பட, இன்று நாம் துவக்குகின்ற இந்த ஆண்டு திருவிழா உண்மையான பெருவிழாவாக மாறி பெரும் மகிழ்ச்சியை தருவதாக மட்டுமல்ல, நம்மை புனிதப்படுத்துகின்ற திருவிழாவாக, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அன்னையின் நெருக்கத்தை உணர்ந்து கொள்கின்றவர்களாக, அன்னை ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தது போல, அவருடைய வாழ்க்கை முறை அதனால் நிறைந்த மகிழ்ச்சியை தந்தது போல, நம்முடைய முதல் பெற்றவர்கள் செய்த தவறினாலே ஒளிந்து மறைந்து வெட்கப்படுகின்றவர்களாக மாறுகின்றவர்களாக அல்லாமல், இறைவனுடைய வார்த்தைக்கு பணிந்து நடக்கின்றவர்கள், இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுகின்றவர்கள், இறைவனோடு என்றும் ஒன்றித்திருப்பவர்களாகவும், அதற்கு துணையாக கன்னிமரியாள் தன் உலக வாழ்வில் நடந்ததையே நாமும் பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகின்ற அறைகூவல் நம்முடைய வாழ்வில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஒவ்வொருடைய உண்மையான நிலையை நாம் கண்டவர்கள், இறைவனுடைய அருள் துணை நமக்கு வேண்டும் என்று நம்புகின்றவர்கள், அதற்காகவே திருநாள் கொண்டாடுகின்றோம், அதற்காகவே இறைவனுடைய உதவியை நாடி வந்திருக்கின்றோம். நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியின் பொழுது ஆகட்டும் ஆண்டவரே என்று சொன்னதனால், ஆண்டவரின் தாயாக மாறிய கன்னிமரியாளை அவரையே இந்த திருப்பலியின் பொழுது திவ்ய நற்கருணை வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார் என்ற நம்பிக்கையில், நம் வேண்டுதல்களை நம்மை எப்படி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவர்களாக மாறி செயல்பட வரம் தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நம் வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரேங்கள் வந்தாய்பிட்டருளும் நல்ல ஆயனே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் தலைமை பணியாளர், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்றைய கால சூழலில் தங்கள் பணிவாழ்வில் அவர்கள் சந்திக்கும் சவால்களுக்கிடையே மிக துணிவோடு உம் பணியை சிறப்பாக ஆற்ற தேவையான பணபலமும் உடல் நலமும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய விழாவை சிறப்பிக்கும் பக்த சபைகள் மற்றும் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் கடமையை உணர்ந்து அன்னை மரியாவை போல பிறருக்கும் முன் மாதிரியான வாழ்வு வாழ வரம் வேண்டி தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறந்தவரே எம் இறைவா, எங்கள் ஊரின் மூத்த குடிமக்கள், இளையோர் மற்றும் சிறார்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். இவர்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து அவற்றை அர்ப்பண உணர்வுடன் செய்ய வேண்டிய மனநிலையை கொடுத்தருளும். நம் பங்கில் இவர்களின் பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து அவற்றை
ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டிய மனநிலையை தர வேண்டும் என்று தூய அலங்கார உபகார எண்ணெய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை படைத்து காத்து வருபவரே, ஆகட்டும் என்ற வார்த்தையால் ஆண்டவரின் தாயான அன்னையை போன்று நாங்கள் இல்லற வாழ்வில் வரும் துன்பங்களை பொறுமையோடு ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்து இல்லறத்தை நல்லதமாக மாற்ற வரம் தர வேண்டி தூய அலங்கார உபகார தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் பரம்பொருளே எம் இறைவா, பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயற்கை பேரிடர்களால் தங்களது இயல்பு வாழ்க்கையை தொடர முடியாமலும் இத்தகைய இயற்கை சீற்றத்தால் தங்களுடைய உறைவிடம் உடைமைகளை இழந்து தவிக்கின்றவர்களுக்கு நீர்தாமே ஆறுதலாக இருந்து வழி நடத்த வேண்டுமென்று தூய அலங்கார உபகார அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம் இன்று சிறப்பான இந்த பங்கிலே உண்மையான அமைதி நிலவும். ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்று செயல்படுகின்றவர்களாக மக்கள் அனைவரும் வாழவும் சிறப்பாக பொறுப்புடையவர்கள் அந்த மனநிலையோடு செயல்படவும் இறைவனுடைய விருப்பத்தை கண்டுகொள்கின்றவர்களாக வாழவும் வரம் தரும்படியாக மௌனமாக கொண்டாடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம் திருமகனை இவ்வுலகிற்கு பெற்றுத்தந்து அவர் கருவுகின்ற பொழுதே கடவுளின் தாய் என்று உயர்த்தப்படுகின்ற நிலைக்கு அவரை உயர்த்ததை நினைவுபடுத்தி சிந்திக்கின்றோம். அவரை இன்று உம் திருமகனை இந்த நற்கருணையின் வழியாக எங்களுக்கு தருகின்றார். அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வதோடு மட்டுமன்று அவர் எங்களுக்கு சொல்வது போல அவர் விரும்புவதை செய்கின்றவர்களாக அவர் சொல்வதை செய்கின்றவர்களாக அவ்வாறு உண்மையான கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாங்கள் வாழவும் உமது விருப்பத்தை தெளிவாக கண்டுகொண்டு சரியானவற்றை செய்யவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 35 பக்கம் 22 பாடல் எண் 35 Thank you.
பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. மனநிறை பலியென ஏற்றிடுவா,
கன்னி பலியென தருகின்றே. தந்தையாகி இறைவனேற்று இன்று அவருடைய திருமுதனையை நாம் தகுதியோடு பெற்றுக்கொள்ளவும் அவருடைய உடலிடத்தின் வலிமையை உணர்ந்து நாம் என்றும் தந்தையின் விருப்பத்தின்படி செயல்படுகின்றவர்களாக வாழவும் வரம் தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பதி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, சுயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான சுய அலங்கார உபகார அன்னையின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை சுயாவினுழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவெல்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவர்
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போல்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைமறை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சுவாசத்தின் மறைபொருள் ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறை மகனின் அன்னையாகிய பொன்னமிக்க கன்னிமரியாள் உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள் மறை சாட்சிய மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலையில் பயணம் செய்யும் ஓத திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயப்பி டெரமிஜியூஸ், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவை சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மோக்குகந்தவராய் உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடும். உம்முடைய நாமம் மகிழ்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருள். எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பு வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு பணித்தீரேன். எங்கள் தவறுகளை பார்க்காமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு உமது அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமான் இயேசு தருகின்ற உறவின் வாழ்த்தினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இத்திருவிருந்தின் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து நம் உடனிருந்து செயலாற்றவும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் எப்பொழுதும் வாழும் வரம் தர நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். பாடல் எண் 53 பக்கம் 32 இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பிற கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர்களும் பிற சமயத்தை சார்ந்தவர்களும் பங்கேற்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். May I kindly request the non-Catholics not to receive the Holy Communion.
உன்னை கண்டு திரு உணவாயதை உண்டு வாழும் காலமெல்லாம் உன்னோடு வாழ்த்திட வாழும் வாருமே இயேசு தெய்வமே தேடும் பாடமுதே